பாடங்கள் குறைக்கப்பட்டிருந்தாலும் வினாத்தாள் முறையை மாற்றுவது குறித்து எந்த ஒரு திட்டமும் இல்லை என பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருக்கிறார் தமிழ்நாட்டில் நீண்ட இடைவெளிக்கு பிறகு பள்ளிக்கூடங்களில் நேரடி வகுப்புகள் தொடங்கப்பட்டுள்ள நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள ஹோபாட் பள்ளியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி சட்டமன்ற உறுப்பினர்கள் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்களுடன் சென்று ஆய்வு நடத்தினார் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் பெரும்பாலான மாணவ மாணவிகள் விதிமுறைகளை கடைபிடித்து வகுப்புகளுக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார் பாடங்கள் குறைக்கப்பட்டுள்ளது தொடர்பான கேள்விக்கு அமைச்சர் விளக்கமளித்தார் கொஸ்டின் பேட்டர் இது வரைக்கும் நாங்கள் மாற்றுறதுக்கான எந்த ஐடியாவும் எங்களுக்கு இல்லை ஏன்னா அது தேவையில்லாமல் ஒரு கன்ஃபியூஷனில் போய் கொடுக்கும் ஏன்னா குழந்தைங்க வரும் பத்து மார்க் ரெண்டு மார்க் கொஸ்டின் இத்தனை அப்படி தான் வருவாங்க பத்து மார்க் கொஸ்டின் இத்தனை அப்படி தான் வருவாங்க இருபது மார்க் கொஸ்டின் இவ்வளோ தான் அப்படிதான் வரும் அங்கே போயிட்டு அவங்கள்ட்ட இல்லை இல்லை உங்களுக்கு இந்த இது ஆறாக குறைச்சிட்டோம் இதை நாங்கள் நாலாக குறைச்சிட்டு நாங்கள் நான் கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல வரும்போது அப்போ பார்த்துக்கிறேன் ஏற்கனவே சிலபஸ் கண்டன குறைக்க ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் டுவெல்த்தில் வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் குறைச்சிருக்கோம் இப்படியே குறைச்சி ஒன்றாவது வகுப்பு வரைக்கும் ஐம்பது சதவீதம் நம்ம குறைச்சிருக்கோம் தான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நான் குறைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக மெயின் சப்ஜெக்ட்டில் தான் குறைச்சிக்கிட்டு பிளைண்டாக குறைக்கல கோர் கான்செப்ட் அந்த குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும் எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்தாலும் அந்த குழந்தைங்க அதுக்கு வந்து அட்டன் பண்ணுற அளவுக்காக அந்த மாதிரியான பேஸில் தான் நம்ம வந்து குறைச்சிருக்கோம் நாங்கள் ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சு தான் அது எல்லாமே நான் கொண்டு பள்ளிக்கு மாணவர்கள் வருகையை ஒரு வாரம் கண்காணித்து அதன் பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார் கொரோனா காலத்தில் தனியார் பள்ளிகளில் மாற்று சான்றிதழ் வழங்குவதற்கு கட்டணத்தை காரணம் காட்டக்கூடாது என தெரிவித்தவர் அதுபோன்ற புகாருக்கு உள்ளாகும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிட்டார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க